வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ என்னென்னா, இந்த கடந்த ஒரு மாதமாகவே நம்ம வந்து சசிகலா அவர்களோட ரிலீஸ் பற்றி மீடியாவிலலாம் நிறைய டிபேட்ஸ் நடந்திருக்கு. இந்த டிபேட்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு மடி கொடுத்த இன்டர்வியூவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, தமிழர் நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து என்ன விஷயம் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பினீங்க. இப்போ அதே கேள்வி தான், இப்போ இவங்க ரிலீஸில் வந்து தமிழர் நலன் சார்ந்து ஏதாவது விஷயம் இருக்கா, ஹியூமன் ஆங்கிள் இருக்கா? அதான், அந்த இவங்களுடைய அந்த மொத்த அரசியலுமே கட்சி அரசியலாக போயிட்டு இதோடைய மக்கள் அரசியலாகவே இல்லை. அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும், அதனுடைய ஸ்ப்ளிண்டர் கட்சியான அமமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இவங்க நாங்கள் வந்தால் என்ன செய்வோன்றதை இவங்க சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு இருந்துக்கிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் போய் பாருங்கள், மக்கள் எப்போல்லாம் வந்துட்டு அவதியுற்றார்களோ, சிரமத்தில் ஆழ்ந்தாங்களோ, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான அரசு கரங்களும் அவங்கள வந்துட்டு காப்பாற்றலை. எடுத்துக்காட்டால் நீங்கள் அந்த புயல் எடுத்துக்கோங்க, சமீபத்தில் வந்த வெள்ளத்தை எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இவங்க நாங்கள் செஞ்சுருக்கிறோம் குடிமராமத்து, நாங்கள் ஒரு 5,800 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம், எங்கே அது வெளிப்பட்டது? இப்போ அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, மழைநீர் வடிகால்கள் நாங்கள் ஒரு 4,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம், எந்த இடத்துல தண்ணி நிற்கலை? எல்லா இடத்துலையும் தண்ணியில் மூழ்கி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எடுத்துக்கோங்கண்ணா. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா உள்ளபடியே ஒஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட் ஸ்டேட். இன்றைய நிலையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மிக மிக மோசமாக ஆட்சி செய்யப்பட்ட ஒரு மாநிலத்தில் ஒன்று. அதனால் தான் அந்த ரேட்டிங்ஸில் வந்துட்டு ஒரு 15வது இடத்துக்கும் நோ போயிட்டார் இவர். அப்படியேப்பட்ட ஒரு இடம் தான். அப்போது இந்த அதிமுக அமமுக சசிகலா இந்த ட்ரையாங்கிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இதில் வந்துட்டு அவங்க தற்காத்து கொள்ளக்கூடிய அரசியல் தான் இருக்குது. இவடைய தமிழ்நாட்டு நலனும் தமிழ் மக்கள் நலனும் அதில் இல்லை. நீங்கள் நல்ல கவனிங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. அவங்க சொல்கிற புதிய தேச கல்வி திட்டமாக உடனே இவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு செங்கோட்டையன் தயாராகிட்டார். அவங்க ஒப்பந்த விவசாயத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒப்பந்த விவசாய சட்டத்தை கொண்டாந்துட்டாங்க. நம்ம நாட்டு மாடை காப்பாற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தினோம், அதை வந்துட்டு நான் தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஓ பண்ணி சொல்லும் பேசிக்கிறார். இன்னொரு பக்கம் நாட்டு மாட்டை ஒடிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பொவைன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதெல்லாம் எப்படி இருக்குது? தலைகீடாக இல்லை. செல்வி ஜெயலலிதா இருந்த போதும் இதே மாதிரி வந்துட்டு ஊழல்லாம் இருந்துச்சு, நான் மறுக்கவே இல்லை, எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஜெயலலிதா இருந்த போது என்னாச்சுன்னா, மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை சார்ந்த அந்த பொருளாதார திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினாங்க. இப்போ அந்த ஆடு தர்றது, மாடு தர்றது, கறவை மாடு தர்றது, கோழி தர்றது, லேப்டாப் தர்றது, இந்த மாதிரி எல்லா விடயங்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அந்த அந்த ஸ்பெண்டிங் எல்லாமே மக்கள்கிட்ட போயிடுச்சு. அதில் ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னா ஒன்று இடவே இல்லை. ஆனால் இவங்க விடுற கான்ட்ராக்டை ஒன்று ஒன்றுமே, அது பெரிய வந்துட்டு வேகமான தொலைத்தொடர்புக்கான ஒரு வசதியாக இருக்க கொடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும், இல்லை எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், மேசிவ் கரப்ஷன் இவங்கக்கிட்ட இருக்குது. அப்போது இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ சசிகலா வருகை என்ன ஆகும் அதிமுகவை அப்படின்னோம்னா, சசிகலா வந்தால் ரெண்டு அதிமுகவும் ஒன்றாக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பலம் இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் ரெண்டு ஒன்றா இருந்த போது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலர். அவங்க வந்துட்ட உடனே அந்த லிவரேஜ் அவங்கக்கிட்ட இருக்குது. இவங்களில் பல எம்எல்ஏக்களை வந்துட்டு அவங்க தான் தீர்மானித்தாங்க செல்வி ஜெயலலிதாவோடு சேர்த்து. அது அவங்களுடைய இன்னொரு பலம். இப்போ அவங்களோட என்ன பலவீனமாக இருக்க முடியும்? இந்திய ஒன்றிய அரசுடைய மிரட்டல் அவங்களுக்கான அவங்களுக்கு எதிரான ஒரு விடயமாக இருக்க முடியும். இப்போ இவங்க வந்தாங்கன்னா கூட கட்சி அரசியல் சம்மந்தப்பட்ட அந்த போராட்டங்களை சரி பண்ணுறதுக்கும் கட்சியை பலப்படுறதுக்கு தான் அது பயன்படுத்த முடிய. மக்கள்கிட்ட என்ன பயன்படும்? மக்கள்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க? அந்த அம்மாவோட போச்சுங்க, அந்த அம்மா இருந்தபோது என்னோ பண்ணிச்சு, ஏதோ செஞ்சிச்சு, ஏதோ எங்களுக்கெல்லாம் பார்த்து அதெல்லாம் பண்ணிச்சு போச்சு. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? தோப்போ 2,500 கொடுத்தாரு அப்படின்ற தவிர என்ன அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னோம்னா, அதனால தான் சொல்ல வரேன், இவங்களுக்கான அரசியலில் இவங்களுக்கு வெற்றிக்கான சாத்தியக்கூறே இல்லை. அப்போ சசிகலா வந்துட்டு ஒன்றை மட்டும் என்ன மாறப்போகுது? ஒரு மாத காலமாக அவங்க வந்தாங்கன்னா பெரிய இம்பாக்ட் இருக்குமா, இருக்காதான்ற மாதிரி நிறைய பேச்சுகள் நடந்து இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வர டாக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க பொலிட்டிக்ஸில், அவங்க வந்து குவைட்டாக தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி சமீபத்தில் நேற்று முந்தா நேற்றுலாம் வந்து இன்டர்வியூஸ்லாம் கொஞ்சம் பார்க்குறேன். ஸோ அவங்க எப்படி பார்க்குறீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று உடல்நிலை, இன்னொன்று என்ன விதமான இதை வந்துட்டு இன்றைக்கி என்ன அப்படின்னீங்கன்னா, அரசியல் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நுழையாத இடமே கிடையாது. ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவங்க பண்ணாததே கிடையாது பிஜேபியை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க எப்படி இவங்களை விட்டுடுவாங்க? அப்போ இவங்களுக்கு சார்பாக அவங்க வந்தால் தவிர மற்றபடி இவங்களை ஆக்டிவாக இருக்க விடமாட்டாங்கன்றது எனது முதல் கணிப்பு. ரெண்டாவது, அவங்கள ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த அவங்க உடல்நிலையை அனுமதிக்குமா? ஏன்னா பொதுவாக கொரோனாலேருந்து வெளியில் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு பலவீனமாக தான் இருக்காங்க. ஒரு ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, டுசே ஒரு மருத்துவ ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, கொரோனா விட்டு வெளிப்பட்டு வந்தவங்க வந்துட்டு ரெக்கவரி டைம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது பாதிக்கப்பட்டவங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அது ஒரு ரிஸ்க் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் சித்த வைத்தியத்துக்கு வந்தவங்க வந்துட்டு தப்பிச்சிட்டாங்க, சித்த வைத்தியத்துக்கு வராதவங்க வந்துட்டு அடிபடுறாங்க.
ஒரு ஒரு கூறு அந்த 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 ஃபேக்ட்ஸ் வந்துட்டு ஒரு பெருசாக வாதிக்கப்படலை மருத்துவ உலகத்தால், ஆனால் இது உண்மை. அப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டு அதிகமான ஒரு ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு நிலையில் தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்துட்டு போனதுக்கப்புறம் உடம்பு வந்துட்டு ரொம்ப களைப்படையுது, களைப்பாக இருக்குது அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. வந்துட்டோம் ஆனால் ரொம்ப களைப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் வெளியே வர்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல். அப்போது இப்படியான ஒரு சூழல் வந்துட்டு அவங்க சசிகலா கொஞ்சம் முதுமையினுடைய முதற்படிகளில் இருக்கிறவங்க தான், 70 அப்படின்ற ஒரு வயதில் தான் இருக்கிறவங்க. அவங்க அப்படியான ஒரு சூழலில் அவங்களுடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு உறுதியாக சொல்லக்கூடியதாகவோ, அவங்க ஆக்டிவாக வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாகவோ இல்லை. ரீசெண்டாக அதிமுக தரப்புலேருந்து தலைவர்கள் பேசுகிறதையும் நான் பார்த்துட்ருக்கேன் டிவியில். அவங்க ஒரு சைடில் பார்க்கும்போதுனா சசிகலா அவர்கள் ஓரளவுக்கு அவங்க ஃபேவரபுளாக பார்க்குறாங்க. ஃபேவரபுளாக எந்த அர்த்தத்தில்னா அவங்க பாவம் வயசானவங்க நல்லபடியாக வந்து சேர்ந்தா போதுன்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறத பார்க்க முடியுது. பட் டிடிவி தினகரனை வந்து கொஞ்சம் ரஃபாக தான் டீல் பண்ணுறாங்க. அவங்க பேசும்போது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி விமர்சிக்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க, ஏன் அவங்க ரெண்டு பேரும் வித டிஃப்ரெண்ட்டாக அணுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கலாக பாருங்களேன், டிடிவி தினகரன் இவங்களுடைய காம்படிட்டரு சசிகலா இல்லையா? 6 ஆண்டு காலத்துக்கு அவங்க தேர்தலில் நிற்க முடியாது. அதனால் அவங்க ஒன்றும் கண்டென்ஷனில் கிடையாது. ஆனால் சசிகலாவை ஏன் அவங்க நாடுறாங்கன்னா, அவங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு சசிகலா இருந்தால் தான் முடியும். அதான் கம்மு, எல்லாரையும் ஒட்ட வச்சு உருட்டி புரட்டி சாட்டை எடுத்து அடித்து ஜெயலலிதா நடத்தின மாதிரி கட்சி நடத்தினா தான் அண்ணாதிமுகன்ற கூடிய அந்த இரும்பு கோட்டை அப்படியே இருக்கும். இல்லாட்டி அது ஒரு கையிலாம் கிடைக்க தான் போகும். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சசிகலா வரவே இருக்கிறாங்க. தினகரன் அவங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அவர் ஒரு போட்டியாளர். இன்னொரு அனாலிசிஸ் முன் வைக்கிறேன். இப்போ என்னென்னா, ஒரு சைடில் வந்து அதிமுக வந்து டபுள் இன்கம்பன்சி இருக்குது, இன்னொரு சைடில் நமக்கு தெரியும் இப்போ என்னென்னா டிடிவி கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது. அது நெக்ஸ்ட் எலெக்ஷன்லையும் கண்டிப்பாக ஒரு 3-6 கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக டெல்டா பகுதியில் அவருக்கு நல்ல பேஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்ததுன்னா அதிமுக அவரோட சப்போர்ட் இல்லாமல் ஜெயிக்கிறதும் சிக்கல் தானே? அதுதான் பிஜேபியினுடைய கணக்கு ஒன்றா சேர்க்கணுன்றதுக்கு. நீங்கள் 3-6 சொன்னீங்க, அட்டர்லி ராங், 10%. இப்போ அவர் தினகரன் அவங்களுடைய கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னம்னா, உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இல்லை, அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு 18% ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோன்றாங்க. இப்போ இந்த விடயத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா, உள்ளாட்சியில் இந்த எந்தெந்த கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மக்கிட்ட இல்லவே இல்லையா? தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அதை வெளியிடவே இல்லையா? அப்போது அவங்க வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறது நமக்கு தெரியாதிருக்கலாம், மக்களுக்கு தெரியாதிருக்கலாம், அமித்ஷாவுக்கு தெரியல. ஏன் புரிஞ்சுக்கல? நம்மகிட்ட காட்டுறாங்க நாங்கள் தான்ட்டு யார் பண்ணுறது, யார் தடையாக இருக்கிறது? ஒரு ஆள் தான் சொல்கிறாரு நான் முதலமைச்சர் அப்படின்ட்டு இல்லையா? ஒட்டிக்கிறதுக்கு ஒன்றா போகிறதுக்கு யார் வேணான்றது? அப்போ ஒன்றா போனால் இந்த ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்றதுக்காக தான் ஒருத்தர் இவ்வளவு சொல்லிட்டு பண்ணியாடுறாரு, இன்னொருத்தர் அவ்வளோ அமைதியாக கேட்குறாரு. அவர் அமைதியாக இருக்கிறதுக்கும் காரணமும் அதுதான், இவர் சுற்றி சுற்றி இது பண்ணுறதுக்கும் காரணம் தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இதில் சசிகலா உள்ளே பூந்தால் தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு இடத்த கொடுக்க முடியுன்றது பொதுவான அதிமுகவினுடைய எண்ணம் பேச்சு. எனவே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அவங்களுடைய அரசியல் அப்படின்றது இன்றைக்கி கடுமையான ஒரு சுழற்சியில் சிக்கியிருக்குது, காற்று சுழற்சியில் சிக்கியிருக்குது. கொஞ்சம் விட்டாலும் செதறிடும், ஒன்றும் இல்லாத போயிடும். இந்த ஒரு கட்சி ஒன்றாக இருந்து 40% 35% ஓட்டை வாங்கி தோக்கிறது வேறு, 2 இது ஒரு 12%, அது ஒரு 7% 8% அப்படின்னு சொல்லி பிச்சுக்கிட்டு போயிட்டு காண போகிறது வேறு. அப்போ பிஜேபியில் என்ன பண்ணும்? ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துனீங்க, சதுரீரம் அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துனீங்க. இதுவும் ரீசெண்டாக ஒரு இந்த 2 சில பேட்டிகளை நான் பார்த்தேன், முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் வந்து அதிமுக உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது என்றைக்கு ஒரு கட்சி வந்துட்டு தன்னளவில் இயங்காத வேற ஒருத்தரால் இயக்கப்படுதோ அப்போ அந்த பாசிபிலிட்டி இருக்குது. கட்டாயம் பிஜேபியினுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வளருமா? சிலர்லாம் சொல்லுவாங்க தாமர கோலத்தில் ஒன்றுமே உருப்படாதுன்னு, அந்த மாதிரி தான் அது. அது வேற ஒரு கட்சிங்க அது. அதாவது டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் இன் ஐடியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் எகேன்ஸ்ட்டு பிஜேபி. காங்கிரஸ் கூட அப்படி மதச்சார்பின்மைன்னு அப்படின்னு இவங்களோட ஒன்றா சேர்ந்து உலாவி உலாவி ஏதோ ஒன்று வந்துடுவாங்க, இவங்க வரவே மாட்டாங்க. இது எந்த இடத்துலையுமே இது வராது. இந்த கட்சி வந்துட்டு ஒரு கட்சியை வந்துட்டு தத்தெடுக்கிற மாதிரி 2-3 கட்சிகளை தமிழ்நாட்டில் வச்சுருக்குது தனது பிடிக்குள்ள. அந்த கட்சிகள் அனைத்தும் வளர்கிறதுக்கான சாத்தியப்பாடு எதுவுமே இல்லை. வளர்கிறதுக்கு நம்ம மக்கள்கிட்ட மரியாதை பெறுறது கூட சாத்தியம் இல்லை. அது வர தேர்தலில் எதிரொலிக்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இவ்வளோ ஆழமாக போனீங்கன்னா, தமிழனுடைய மனப்பான்மைக்கே எதிரான, மனப்பாங்குக்கு எதிரானது. அதில் இவங்க சிக்கியிருக்கிறாங்க, இவங்க அப்படியே பேசுகிறாங்க. பிரதமர் மோடியினுடைய திட்டத்தின் கீழ் 1400 கோடி ரூபாய் முதலீட்டில் வீடுகள் கட்டித்தரப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாரு. அதுன்னா இன்றைக்கி சொல்கிறீங்க,
1400 அன்னைக்கு வந்துட்டு 14,900 கோடி கேட்டிங்களே அந்த கஜா புயலுக்கு, அது கொடுத்தாரா அவர்? அங்கே கன்னியாகுமரியில் தாக்குச்சு அந்த புயலுக்கு ஏதாவது காசு வந்துச்சா? இங்கே தமிழ்நாடு வெள்ளத்தில் காசு வந்துச்சா? இல்லை புயலில் பாண்டிச்சேரி எல்லாம் போச்சு, தானே புயல் அப்போ வந்துச்சா? எப்போவுமே எதுவுமே கட்டுக்காதவர் இப்போ வந்துட்டு வீடு கட்டி கொடுக்குறது ஒரு 1493 கோடி தராருன்னு நீங்கள் சொன்னால் பரப்புரை பண்ணுறது. அப்போ என்ன ஆகும்? நான் இவரோட பிடியில் இருக்கிறேன், நான் இவரோட ஆதரவோடு நிற்கிறேன். இதுவே தமிழ்நாட்டினுடைய மனப்பாங்குக்கு எதிரானது. இப்போ கட்சி ரெண்டாக உடையணும்னா ரெண்டு ஃபோர்ஸஸ் வேணும் இல்லையா? குறைந்தபட்சம் ரெண்டு ஃபோர்ஸஸ் வேணும். ஒரு சைடில் எனக்கு புரியுது கிளியர் கட்டாக எடப்பாடி அவர்களுக்கு ஒரு ஃபேக்ஷன் இருக்குது. ரெண்டாவது ஃபேக்ஷன் யாருன்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது ஃபேக்ஷன் அப்படின்றதே ஒன்று கிடையாது. நீங்கள் சொல்கிறது நல்ல அனாலிசிஸ், அது என்ன அப்படின்னா, ஓபியை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேக்ஷன் உருவாகலை, ஆனால் உருவாக்க முடியும் பிஜேபியால். அப்படி உருவாச்சு அப்படின்னோம்னா அது வந்துட்டு சும்மா ஒரு ஆளுமை தலைகளை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும். இவர்கிட்டையும் அதே மாதிரி இந்த மந்திரிகள் அது இது அப்படின்றது தான் இவங்ககிட்ட இருக்கும். கட்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஒட்டு மொத்த அடி மட்டத்தில் தொண்டன் வரைக்கும் இருக்கிறது, அது இவங்கக்கிட்டலாம் வரவே வராது. அது அதிகபட்சம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இவங்களோட இருக்கும். அந்த ஒன்றா சேர்க்கணும்னா சசிகலா வரணும், ஆக்டிவ் ஆகணும். இந்த சசிகலா ஃபேக்டர் இம்பார்ட்டண்ட்டாக முக்கியத்துவம் பெறதுக்கு காரணமே இதுதான். இவங்களால் தொண்டர்கள்கிட்ட எந்த செல்வாக்குமே கிடையாது. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ அதிமுகன்றது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சி. ஒரு பொலிட்டிக்கல் பேலன்ஸ் இருக்கணும்னா ஒரு ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கணும், டிஎம்கே ஏடிஎம்கே. அப்போ தான் ஒரு நீட்டான ஒரு பேலன்ஸ் இருக்கும். இப்போ அதிமுகவுக்கு இந்த சிக்கல் வந்து, இது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் பார்க்குறேன், ஒரு சோஷியல் இஷ்யூவாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற கேள்வியும் இதுதான். இப்போ ஸோ அதிமுகவை திருப்பி மீட்டு ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக மாற்றணும்னா என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இந்த நீங்கள் சொன்னது மூணு மெயின் பிளேயர்ஸும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ வேறு என்ன வழி? மேலே இருக்கிற தலைவர்களை விட கீழே இருக்கிற அதிமுக தொண்டர்கள் ரொம்ப உறுதியானவங்க. எம்ஜிஆர் காலத்தவங்க ஜெயலலிதா வழியாக வந்துட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க. தோல்வியெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க, கட்சியை மீட்டிடலான்னு நினைப்பாங்க. அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு சிறு சில தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு இந்த ராமநாதபுரத்துலேருந்துட்டு வர்றாருல அண்ணர் அன்வர் ராஜா, அன்வர் ராஜாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாகவே இருப்பாங்க, தெம்பாகவே இருப்பாங்க. இவங்கள்லாம் காலச்சூழலுக்கு வந்துட்டு போகிறவங்க, நம்ம இருந்துருவோம். அது இந்த செங்கோட்டையன் போன்றவர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அடிமட்ட அதிமுக அப்படியே எம்ஜிஆரோடையே வந்துக்கு வளர்ந்து நின்றவங்கலாம் அதுங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் பவர்ஃபுல்லாக அப்படி நின்றுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த தொண்டர்களோட தெரியும், நம்ம கட்சியை நம்ம மீட்டுக்கிறலாம்டா, இப்போ இவங்க இப்படி ஆடுறாங்க ஆட்டு போட்டோம் நான் பார்த்துக்குருவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. தோத்தா நல்லதுன்னு வாங்க, போயிட்டு அதிமுகாரங்கிட்ட பேசி பாருங்க, தோக்கட்டுமே என்ன தோக்கவில்லை, தோக்க கூடாதா? தோத்துட்டா வந்துட்டு அதுக்கப்புறம் தானே எல்லாருமே சரியாவாங்க. ஜெயலலிதாவும் தோத்துச்சு, ஜானகியும் தோத்துச்சு, அதிமுக ஸ்ட்ராங்காக வந்துச்சு. ஆச்சா, ஜெயலலிதா தோத்துச்சு 96 2001 யார் ஜெயிச்சது? ஜெயலலிதா தான் ஜெயிச்சது. ஆனால் ஜெயலலிதாவுக்கு எதிராக தான் எல்லா வழக்குகள் எல்லா விதமான பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இருந்தது. ஜெயலலிதா தான் ஜெயிச்சது. அப்புறம் 2006 தோத்துச்சு, மறுபடியும் ஜெயிச்சிது. தோக்கிறதை பற்றி அந்த கட்சி கவலைப்படாது. அதுவும் ஒரு திமுக மாதிரி ஒரு ரெசிலியன்ஸ், அந்த மாதிரி ஒரு நிற்கக்கூடிய தாங்கக்கூடிய கட்சி தான் அது. ஆனால் இந்த முறையில் ஏன் அவங்க தோக்கணும்னு தோத்தா தான் தெரியும் இவங்களுக்கெல்லாம் யாருன்ட்டு அப்படின்னு. கட்சியை கைவிட சில தலைவர்களை கைவிட்டுடும் சில நேரங்களில். 96 ஜெயலலிதாவே அதிமுக கைவிட்டா மாதிரி 65 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. இன்னொன்று நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் 2 கோடி ஓட்டு வந்துட்டு புது ஓட்டு. இந்த ஓட்டு எப்படி ஸ்வே ஆகும்? அது தங்களுக்கு ஆதரவாக கொண்டு வரதுக்கு அதிமுக பாஜகவுக்கு என்ன இருக்குது? அதிமுக பாஜக பாமக தேமுதிக புதிய தமிழகம் இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? எதுவும் இல்லைல்ல. திமுகவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, மற்றபடி இவங்கள தம்பி வேறு யார் இருக்கிறது? சசிகலா அவர்களோட ரிலீஸை ஒட்டி நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் வந்து இந்த ஒரு மாதமாக நடந்துருச்சு. இதில் வந்து மீடியா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் சரியாக கையாளலை அப்படின்னா எந்த விஷயத்தை சொல்லுவீங்க, எந்த ஒரு ஆங்கிள் சொல்லுவீங்க? அதில் இந்த நாட்டினுடைய மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய மெயின் டிஃபெக்ட் என்னன்னா, இந்த கடைமடை மனிதனை பற்றி அவங்க ரொம்ப யோசிக்கிறது இல்லை. ஒரு பக்கம் பொலிட்டிக்கலாக அவனை ஒரு 500 கொடுத்தா போதும், 1000 கொடுப்பது கொடுத்தா போதும், நம்ம வாக்குகளை வள்ளிட்டு வந்துடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்துட்டு இவங்க பலமாக பேசலை. அந்த இடத்துல இந்த அரசு அதனுடைய ஆட்சிமை கவர்னன்ஸு போச்சா அப்படின்றத பற்றி பேசலை. இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டு சசிகலா வந்துட்டு என்ன பண்ண முடியும்? இன்னொரு பக்கத்தில் சொல்கிறாங்க சசிகலா வந்துட்டு மக்கள் மத்தியில் கிடையாதுன்றாங்க, அது ஒரு ஃபேக்டர். ஆனால் சசிகலா வந்து பேசினா என்ன பேசுவாங்க? பேசினதுக்கப்புறம் என்ன ஆகும் அதையும் இவங்க பார்க்கல. அப்படி ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்ல. சசிகலா வருது, வர்றாங்க வெளியில், வந்துட்டோடனே என்ன பேசுவாங்க? அவங்களுக்கும் தெரியும்ல அரசியல். 2-3 ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க செல்வி ஜெயலலிதா, அது ஒன்று. அப்போ அவங்களும் அவங்களுடைய திறனை காட்டினாங்க. இப்போ வெளில வந்துட்டோடனே
யார் யாரை பற்றி பேசுறது அப்படின்ற ஒரு மாதிரி ஆரம்பித்தாங்க அப்படின்னா கட்சி தொண்டை செல்வி ஜெயலலிதாவை வந்துட்டு பெரிதாக பார்க்கக்கூடிய அந்த வாக்காளர் அந்த செக்மெண்ட்டு சசிகலா வந்துட்டு ஒரு பொருட்படுத்தி பார்க்கும்ல கூட்டத்துக்கு வந்து பார்க்கும்ல. ஒருவேளை இவங்க ஆக்டிவாக வெளில வந்தாங்கன்னா அது ஒரு ஃபேக்டர் இருக்குது, அதுதான் ஊடகம் விவாதிக்காது. ஏன் ஒரு வகையில் இந்த இஷ்யூவை நிறைய டிபேட் பண்ணுறதுக்கான காரணமும் என்னென்னா சசிகலா அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு சின்ன ஹோப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த நியூஸை வந்து சீரியஸாக எல்லாரும் பார்த்துருக்கணும் இல்லையா? இல்லை அப்படி ஒன்றும் மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு பெரிய இது இல்லை. ஒரு சசிகலா அப்படின்றவங்களை வந்துட்டு என்னென்னா ஊடகங்கள் பேசி 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 ஒரு நெகட்டிவாகவே வச்சு வச்சுட்டு நீங்கள் தள்ளிட்டாங்க ஊடகங்கள் சொல்கிறேன். ஆனால் சசிகலா வந்துட்டு ஒரு பொது பிரஜையாக வந்துட்டு உலாவில் ஒரு நிழல் அரசியல்வாதியாக தான் வருத்தாங்க. செல்வி ஜெயலலிதாவுக்கு பின்னாடி சசிகலா, தியாக தலைவி சின்னம்மா அப்படின்ட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு, இன்னாள் அமைச்சர்களும் சொல்கிறாங்க இல்லையா. இப்படி சொல்லக்கூடியவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிழல் அரசியல்வாதியாக தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க நிஜத்துக்கு வெளியில் வரும்போது அவங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்னே இவங்க பேசவே இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டுறாங்க, எழுதி தள்ளுறதுக்கே இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க மக்கள்கிட்ட வர முடியாது. சொன்னாங்க சொன்னதெல்லாமும் நான் பார்த்துருக்குறேன். அந்த பேட்டியெல்லாம் படித்ததுனால சொன்னது சசிகலா இஸ் நத்திங், சசிகலா இஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூக்கி இவங்க அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதான் சொல்ல வரேன், மக்களோட உணர்வு அவங்கள நோக்கி எப்படி போக போகுது, குறிப்பாக ஜெயசெல்வி ஜெயலலிதா மேலே அபிமானம் கொண்ட அந்த வாக்கு வங்கி சசிகலா மேலே எப்படி ரியாக்ட் பண்ண போகுது. சசிகலா வெளியில் வந்துட்டு ஆக்டிவாக பேசினா, சசிகலா சைலண்ட் ஆகிட்டாங்கன்னா அது ஒன்றும் இல்லை, அது கைவிட்டுரும். ஏன்னா அதுக்காக காத்துட்டு இருந்து வாக்களிக்காத யாருக்க போகிறாங்க, வாக்களிப்பாங்க. அப்போ எது ரிஜெக்ட் ஆகும்னா அதிமுக ரிஜெக்ட் ஆகும். அதான் சொல்ல வரேன், அரசியலில் வந்துட்டு பலத்தை காட்டுவது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல பலத்தை இதுவரைக்கும் நீங்கள் காட்டியிருக்க அதிமுக, இவர் தனியாக பரப்புரைக்கு போகிறாரு எடப்பாடி பழனிசாமி, தனியாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு ஓபிஎஸ், சரிதானே? கட்சிக்காரனுடைய இதில் எங்கே இருக்குது இதில் பங்கேற்பு? இப்போ செல்வி ஜெயலலிதா வந்துட்டு நான் பார்த்துருக்குறேன் ஒரு பத்திரிகைகள்னா எல்லாம் கட 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 கடன்னு முடிச்சுட்டு முதலாளாக ஹிட் த ரோட் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக பரப்புரைக்கு தொடங்குவாங்க. தொடங்கும் போது பார்த்திங்கன்னா போயஸ் கொட்டத்துலேருந்து அந்த இடத்துல வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அலோகலில் போட்டுடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்துட்டு ஆரம்பித்து முதல்ல எடுத்த உடனே சின்ன மலையில் ஆரம்பிப்பாங்க, அட்டி பின்னி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னம்னா ஒட்டு மொத்த இடம் அப்படியே அதிமுக செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ அது நடக்குது. எந்த ஊடகத்திலையாவது நீங்கள் வேறு எந்த இடத்துலையாவது அதிமுகனுடைய கூட்டங்களில் அங்கங்கே அமைச்சர்கள் போனால் அரங்க கூட்டங்கள் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன், இப்போ சொன்னீங்க இல்லையா ஊடகங்கள் வந்து சசிகலா அவர்கள் வந்து ஒரு ஃபோர்ஸாக பெருசாக பார்க்கல, ஒரு நெகட்டிவாகவே கொண்டு வந்துட்டாங்கன்னு. இப்போ அவங்க செஞ்ச செயல்கள் அதாவது என்னென்னா பப்ளிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஷேடோ பொலிட்டிக்ஸ்லேருந்து பப்ளிக் வந்தப்புறம் அவங்க செஞ்ச முதல் வேலை என்னென்னா இங்கே இருக்கிற எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கூவத்தூரில் வந்து கொண்டு வராங்க. இது வந்து எனக்கு சாதாரணமாக பார்க்கும்போது என்னென்னா இது என்ன ஜனநாயகத்தில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஏதோ ஒரு வகையில் ஒரு கேலி கூத்து ஆச்சோ ஜனநாயகம் அப்படின்ற அவங்களோட ஃபஸ்ட்டு சீரியஸ் பொலிட்டிக்கலும் அதுதான். இந்த மாதிரி ஒரு ரொம்ப டிராஸ்டிக்கான ஆக்ஷன் எடுக்கிறவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறதும் கஷ்டம் தானே. அதையே நம்ம கவலைப்பட்டோம். நம்மளோட இது என்னன்னீங்கன்னா ஏன் அவங்களோட அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு கூவத்தூரில் யாராவது தங்க வைக்கிறாங்க, ஏன் பண்ண ஒரு பிரதிநிதி சுத்தமாக பலன் இல்லாமல் இருக்காராங்க அப்படின்னா அது எனக்கு வருத்தம் தானே. அப்படியாப்பட்ட பிரதிநிதிகளையாவது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க பாரு, அதுக்கு தான் புரியுது. அதெல்லாம் யாருமே பண்ணலை. விட என்ன நீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் இது, அது ராஜஸ்தானில் அமைச்சரவையை காப்பாற்றணுன்னாலும் கர்நாடகத்தில் அமைச்சரவையை காப்பாற்றணுன்னாலும் தமிழ்நாட்டில் அரசியலை காப்பாற்றணும்னாலும் ஒட்டி மொத்த எம்எல்ஏயும் ஓட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு கடையை போட்டு வந்து தக்க வைக்க வேண்டியதுதான். அது நடக்குது என்றைக்கு நேரத்தில், அதில் சசிகலா செய்கிறது ஒன்றும் புதுசு இல்லை, புரியுதுங்களா? எனவே அது நடந்துக்கிட்டு வர்றது தான். அது இல்லை, நான் நிடல் அரசியல் அப்படின்றத நான் எந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னோம்னா பின்னாடி இருந்துட்டு இவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணுறது, அவங்க தான் எம்எல்ஏவே ஆகியிருக்காங்க. முதலமைச்சரை எப்படி இவங்களால் செலக்ட் பண்ண முடியும்? எவ்வளோ பெரிய இந்திய ஒன்றிய அரசு மோதும் போதும் கூட 11 பேருக்கு மேலே அவங்களால் ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? அவ்வளோ பேரும் இவங்க வச்சுருந்தாங்க, ஏன் உடைக்க முடியாதா இவங்களால் எடுத்துகிட்டு போய்? போலீஸெல்லாம் உள்ளே போச்சு, ஏன் உடச்சி உடைக்க வேண்டியதானே, ஏன் முடியாத போச்சு? அவங்க ஒன்றும் அப்படி தேர்ந்த அரசியலாளர்கள் ஒன்றும் இவங்க பின்னாடி 123 பேர் நிற்கலை இல்லையா? 134 123 பேர் இவங்களோட இருந்தாங்க, நிற்கலை. அப்படி இருந்தால் அவங்கள உடைக்க முடியல. ரெண்டாவது அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு தோளில் தட்டி ஒருத்தரை நீ தான் பிரதமர் இது முதல் மந்திரின்றாங்க. அமைச்சரவை அமைது, அமைச்சரவை அமைஞ்சிட்ட உடனே அவங்க வந்துட்டு இது கேட்குறாங்க, அதுக்கப்புறம் இவங்கள தூக்கி உள்ளே வைக்கிறாங்க, அதுக்கப்புறமா நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் அவங்க ஜெயிக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்போ நிழலில் இருந்தாங்க அவங்க, நிஜ அரசியல் இல்லை. ஆனால் எப்படி இவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் அவங்கள வந்துட்டு இருந்தது?
எப்படி அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிகாரத்தை அவங்க கையில் வச்சுருந்தாங்க, எப்படி அவ்வளோ பேர் அவங்க பின்னாடி நின்னாங்க, எப்படி அவங்க சொல்லிட்டு சிறைக்கு போகிறாங்க, சொல்லிட்டு போன ஆளை துணை பொதுச் செயலாளர் எல்லோரும் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அப்புறம் பிஜேபி வந்து கலைக்கிற வரைக்கும் அதான நடந்தது, எப்படி அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எல்லோரும் தொப்பி போட்டுக்கிட்டு பரப்புரை பண்ணாங்க. அப்போ அந்த கட்சிக்குள்ளே அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை நீங்கள் யார் தட்டி கழித்து டிஸ்கவுண்ட் பண்ணுறது? ரைட், சரி. இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இதுலேயும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா மக்கள் நலன் சார்ந்தோ இல்லாட்டி தமிழர் நலன் சார்ந்தோ எந்த ஒரு ஆங்கிளும் இருக்காது. என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சசிகலா அவர்கள் வந்து அரசியலில் ஆக்டிவாக இருப்பாங்களா அப்படின்ட்டு சந்தேகம் நீங்கள் இல்லையா, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சசிகலா அவர்களுக்கு இருக்கா? ஏன்னா இப்போ நான் பார்த்துருக்கேன் என்னென்னா, நீங்கள் என்ன தான் பணம் சேர்த்துருக்கலாம், என்ன தான் பெரிய பலம் வச்சுருக்கலாம், ஆனால் அரசியலில் உங்களோட பவர் லூஸ் ஆச்சுன்னா இது எல்லாமே கையை விட்டு போயிடும். ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் நாளைக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டாலும் இல்லை நான் குவைட்டாக தான் இருக்குன்னு அப்படி இருக்க முடியுமா? ஏதோ ஒரு வகையில் அரசியல் அவங்களுக்குள்ள எழுத்துருன்னு நினைக்கிறேன். உள்ளபடியே அப்படி ஒரு இருக்குது, ஆனால் அவங்களோட அவங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஒரு வழிமுறை இருக்குல்ல, தோத்துட்டு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, நீ என்ன பண்ணிட முடியும், என்னை கட்சியை எப்படி காப்பாற்றணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு ரெண்டு ஃபேக்ஷனை அப்படியே விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்தாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? ரெண்டும் ஒன்றா இணையணும்னா என்னால் தான் முடியும் அப்படின்னும் போது நான் பெருசாக இருக்கிறேன். ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னீங்கன்னா, இதில் வந்துட்டு பொது நலன் எங்கே வருதுன்ட்டு சொல்கிறேன். ஒரு இடத்துல ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சி அதிமுக வந்துட்டு பிஜேபியினுடைய பிடியிலேருந்து மீட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டுடைய உரிமை காப்புக்கு வரும், வழிவகுக்கும்ல? பிஜேபி பலம் பெறுறத வந்துட்டு சசிகலா தடுக்க முடியும்ல? பிஜேபி பலம் பெற்று தன்னுடைய பிடியில் வச்சுட்டு இருக்கிற அதிமுகவை பிடிங்கி மீட்கிறாங்க அப்படின்னம்னா மீட்ட எங்கள் தியாக தலைவி சின்னமானு சொல்லுவாங்கல்ல? அது திமுக வழியவே மக்கள் பண்ணிட்டு போயிடலாம் அந்த வேலையை. இல்லை, இவங்களுக்கு கட்சின்றது ஒன்று இருக்கு இல்லையா, ஒன்று நீங்கள் சொன்னீங்கல்ல ஒன்றுக்கு ரெண்டு இருந்ததுனா தான் சரி அப்படின்ட்டு. அப்போ அந்த ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற போது ரெண்டுமே வந்துட்டு ஒரு பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியினுடைய அந்த ஆக்கிரமிப்பு அரசியலை எதிர்த்து நிற்குது அப்படின்னு வந்து அது ஒரு பெரிய விஷயம் தானே. இந்த கட்சியை எதிர்க்குதுன்னா எதிர்த்துட்டு இருக்கிற அந்த கட்சி என்ன பலமாக எதிர்க்கும்ல? இப்படி ஒரு சுழற்சி ஏற்படல, அப்படியான விடயங்கள் ஏற்படலாம். ரொம்ப நன்றி சார், எப்போ மாதிரி ஒரு அருமையான ஒரு பேட்டியை கொடுத்தது ரொம்ப நன்றி. நன்றி.